நீங்கள் இணைந்திருப்பது தமிழ்நாட்டின் முக்கிய செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொடூரமாக கொல்லப்பட்ட 24 வயது மாணவி தாயார் வெளியிட்ட தகவல். விடுதலை புலிகளுக்கு பணம் வழங்கிய முன்னாள் ஜனாதிபதி சபையில் சர்ச்சைக்குள்ளான தகவல். யாழ்ப்பாணத்தை அபிவிருத்தி செய்ய களமிறங்கும் கனடிய தமிழர்கள். வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கு புதிய வரியா அரசாங்கம் வெளியிட்டுள்ள விளக்கம். கனடாவில் குடியிருப்பாளர்களுக்கான வாடகை கட்டணம் முழுமையான விவரம் வெளியீட. தொடர்ந்தும் விரிவான செய்திகள். கொடூரமாக கொல்லப்பட்ட 24 வயது மாணவி தாயார் வெளியிட்ட தகவல். கொழும்பு குதிரை பந்தய மைதானத்தில் நேற்று முன்தினம் கொழும்பு மருத்துவ பீட மாணவியொருவர் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. கொழும்பு பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்தில் 3வது வருடத்தில் கல்வி கற்கும் ஹோமாகம கிரிபத்துடுவ புபுது உயன பகுதியைச் சேர்ந்த சதுரை ஹான்சிகா மல்லிகாராஜி என்ற 24 வயதுடைய மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதேவேளை விசாரணைகளின் அடிப்படையில் உயிரிழந்த யுவதியின் காதலன் என அடையாளம் காணப்பட்ட கொழும்பு பல்கலைக்கழகத்தில் 3வது ஆண்டு படிக்கும் வெள்ளம்பிடியவில் வசிக்கின்ற பசிந்து சதுரங்க என்ற மாணவன் குறித்த யுவதியை கத்தியால் குத்தி கொலை செய்திருந்தமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்த மாணவியின் சடலத்தை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான பீட மாணவர்கள் உறவினர்கள் தோள்களில் சுமந்தவாறு ஊர்வலமாக கிரிபத்துடுவ கல்கந்த பொதுமயானத்துக்கு எடுத்து சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கல்கந்த பொதுமயானத்தில் இறுதிச் சடங்கு செய்யப்பட்டு உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவத்தில் உயிரிழந்த மாணவியின் தாயார் பல தகவல்களை வெளியிட்டுள்ளார். எனது மகள் பல்கலைக்கழகத்துக்கு நேரமாகியதால் நேற்று முன்தினம் சாப்பிடாமல் கூட சென்று விட்டாள். மிகவும் புத்திசாலித்தனமான பெண், நன்றாக படிப்பாள். என் கண்களைப் போன்று அவளை நான் பத்திரமாக வளர்த்து வந்தேன். படித்து முடித்தவுடன் மணப்பெண்ணாக அவளை பார்க்க நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இன்று மணப்பெண்ணாக பெட்டியில் வந்துள்ளார். இவ்வளவு நல்ல பிள்ளையை எவ்வாறு கத்தியினால் குத்த மனம் வந்தது? எனது நிலைமை எந்த தாய்க்கும் வரக்கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளுக்கு பணம் வழங்கிய முன்னாள் ஜனாதிபதி சபையில் சர்ச்சைக்குள்ளான தகவல். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடன் மாத்தியா மற்றும் யோகியை முரண்பட வைத்து அமைப்பை பிளவுபட செய்யவே தன்னுடைய தந்தையின் காலத்தில் சில உதவிகள் செய்யப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசவின் மகனுமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் கருத்துரைக்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், விடுதலை புலிகள் அமைப்பில் அதன் தலைவர் பிரபாகரனோடு மாத்தியாவும் யோகியும் முரண்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் சில உதவிகளை வழங்கி அவர்களை மேலும் பிளவடைய வைக்கப்பட்டது. 2005 மகிந்த ராஜபக்சவும் விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்துத்தான் தேர்தலில் வெற்றி பெற்றார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தை அபிவிருத்தி செய்ய களமிறங்கும் கனடிய தமிழர்கள். கனடாவில் வசிக்கின்ற சில இலங்கையர்கள் யாழ்ப்பாணத்தில் சுற்றுலா சார்ந்த துறைகளில் முதலீடு செய்ய முன்வந்துள்ளனர். குறிப்பாக காரை நகர் பிரதேசத்தை சுற்றுலாவுக்கு உகந்த இடமாக அபிவிருத்தி செய்வதற்கான திட்டத்தை அவர்கள் அரசாங்கத்திடம் முன்வைக்க இருப்பதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பிரியாந்த பினாண்டோ தெரிவித்துள்ளார். இது தவிர நெடுந்தீவு, மன்னார், கட்பிட்டி, கொழும்பு மற்றும் காலி முதல் திருகோணமலை வரையான கடல்சார் சுற்றுலா துறையை விருத்தி செய்வதற்கும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கு புதிய வரியா அரசாங்கம் வெளியிட்டுள்ள விளக்கம். சமகால அரசாங்கம் வெளிநாடுகளுக்கு செல்கின்றவர்களுக்கு $60 புதிய வரி விதித்துள்ளதாக வெளியான செய்தி உண்மை இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறான எவ்வித வரியும் தாம் விதிக்கவில்லை என சிவில் விமான சேவைகள் அதிகார சபை தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. விமான டிக்கெட் கட்டணத்தில் ஏற்கனவே அந்த வரி உள்ளடக்கியுள்ளதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. இதனால் தனியாக ஒரு கட்டணம் வரியாக அறவிடப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் குடியிருப்பாளர்களுக்கான வாடகை கட்டணம் முழுமையான விவரம் வெளியீடு. கனடாவில் அதிக வாடகை கட்டணம் வசூலிக்கும் நகரமாக வான்கூர் தொடர்ந்தும் நீடிப்பதாக புதிய ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது. புதன்கிழமை வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி வான்கூவரில் ஒற்றை படுக்கையறை கொண்ட குடியிருப்பு வாடகையில் மாதம் தோறும் 0.4% அதிகரித்துள்ளது.
ஜனவரியில் ஒற்றை படுக்கை அறை கொண்ட குடியிருப்புக்கு மாத வாடகையானது 2,480 வரையில் வசூலிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இரட்டை படுக்கை அறை கொண்ட குடியிருப்புகளின் மாத வாடகை 3,500 நீடிக்கிறது. கனடாவில் 23 நகரங்களில் வாடகை கட்டணம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வில் 10 நகரங்களில் மட்டும் ஜனவரியில் வாடகை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7 நகரங்களில் வாடகை கட்டணம் குறைந்துள்ளதாகவும் 6 நகரங்களில் அதிகரிக்கப்படவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. எட்மண்டனில் டிசம்பர் மாதத்தை ஒப்பிடுகையில் ஒற்றை படுக்கை அறை கொண்ட குடியிருப்புக்கு வாடகையில் 5% வரையில் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. டொரண்டோவில் ஒற்றை படுக்கை அறை கொண்ட குடியிருப்புக்கு 1.8% வாடகை கட்டணம் அதிகரித்துள்ளதுடன் தற்போது $2,300 வசூலிக்கப்படுகிறது. இதேவேளை பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பர்னபியில் வாடகை கட்டணத்தில் 1.3% சரிவடைந்து தற்போது $2,200 வசூலிக்கப்படுகிறது. விக்டோரியாவில் ஒற்றை படுக்கையறை கொண்ட குடியிருப்புக்கு வாடகையாக $2,100 இரட்டை படுக்கையறை கொண்ட குடியிருப்புக்கு மாத வாடகை $2,540 வசூலிக்கப்படுகின்றது. தொடர்ந்தும் எமது செய்திகளுடன் இணைந்திருங்கள்.